நன்றி. இன்று நாங்கள் இரண்டு மணி அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின் வேட்புமனுவை நாங்கள் இன்று தாக்கல் செய்தோம். இன்று தாக்கல் செய்வதற்காக நானும் எனது சக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்களும் உள்ளே சென்று அதை கையெழுத்து விட்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்ததும் இங்கே புதுமுகங்களாக இருக்கின்ற சதிநேசன் மற்றும் எல்லாம் மற்றதெல்லாம் பழைய முகங்களாக இருக்கின்றன. அவர்கள் மாகாண சபை அங்கத்தினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இவற்றை விட புதுமுகங்களாக ஸ்ரீநேசன் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்கிறார். இவற்றை தவிர இன்னும் இரண்டு பேர் புதுமுகங்கள் அங்கே இருக்கிறார்கள். இளைஞர் கூட ஒருவர் இதிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் உண்மையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பட்டியலாக இருக்கின்றது. முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேருக்கும் இந்த பட்டியலிலே இடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. மாகாண சபை உறுப்பினர்கள் இரண்டு பேருக்கும் இந்த பட்டியலிலே இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கல்வி அதிகாரி மற்றும் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஆசிரியர் மற்றும் ஒரு ஓய்வு நிலை அதிபர் அவர்கள் பாடசாலை அதிபர் அவர்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு ஒரு நல்ல மதிப்புள்ள வேட்பாளர்கள் இந்த மாவட்டத்திலே நாங்கள் தெரிவு செய்து என்று சமர்ப்பித்திருக்கின்றோம். அதிகமாக எமது கட்சியை பொறுத்தளவிலே இன்று எங்களுடைய கட்சிக்கு இருக்கின்ற செல்வாக்கை பொறுத்த மட்டும் பார்க்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே கூறியவாறு ஒரு நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த முறை இருக்கின்றது என்று எதிர்பார்க்கிறோம்.